Hello guys, welcome to Pokemon Fire Edition Rocket Edition Part 2. So in the cave ku la enna nadakkudhu and the fossil la enga irukkunu engalukku kuda theriyadhu adu thedi kandupidikkiradha enga vela. Okay, poi paakala enna nadakkudhunu. Oh, or battle. ஒரு வழியாக இந்த பொண்ணை தோக்கெடுத்து விட்டோம். ஸோ நீங்கள் திருடுற மாதிரி இருந்தால் பெரிய பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் திருட முடியாது, வயசானவங்க சின்ன பொண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் திருட முடியும். ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்து அட்டாக் பண்ணுங்கள். அந்த பொண்ணே சொல்லுது, நான் ஒன்றும் குழந்தை இல்லை, நான் பெரிய பொண்ணு, நீ எங்கிட்ட திருட முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓ, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க போட்டிருக்கே. இதுக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, எவ்வளோ ஆர்வமாக இருக்கானுங்க. ஃபாஸ்ட் லீசில் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லையே, அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அட பாவீங்களா டேய், ஒரு போக்கிபல் கடா இவ்வளோ பறந்தீங்க. ஓ, இது மூணு ஸ்டோனா? நம்ம எடுத்துக்கலாம், என்ன உனக்கு வேணாம்னா. ஓகே, எஸ் மூன் ஸ்டோன் கிடச்சிச்சு. ஸோ மூன் ஸ்டோன் கிடச்சிச்சு, ஒரு நின்னுடனே கிடச்சா நல்லாயிருக்கும், அப்போ தான் நம்ம எவால்வ் பண்ண முடியும். அதை மட்டும் கிடச்சது நம்ம இதில் கிங்கு. நீடோ கிங் இல்லை நீடோ குயின் ஏதோ ஒன்று. எனக்கு நீடோ கிங் தான் பிடிக்கும், அதை நீடோ குயினை விட பவர் ஜாஸ்தி. இது ஓகே, என்ன ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓ, டூனி. ஸோ இங்கே ஒரு மீட்டிங் இருக்காமா? ஏதோ ஸ்ட்ராங்கான ட்ரெயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரில, போய் பார்க்கலாம். ஸோ அவன் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸை தோக்கடிச்சிருக்கானாமா, பார்க்கவே வினோதமாக இருந்தானாமா, கொஞ்சம் ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சுருந்தானாமா, யாருன்னு தெரில. அவன் எங்கேருந்து வந்தானு கூட தெரியலையாமா, ஏதோ போக்குமான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான் அப்படி ஏதோ சொல்லிட்டுருக்காங்க, யார் என்னன்னு தெரில. ஸோ ரூனி என்னமோ சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். அந்த கீட்டெல்லாம் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை, என் ஜேம்ஸ் முன்னாடி அவன் நிற்கவே கூட முடியாது அப்படின்னு சொல்கிறான். அடா பாவிடே, நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் இப்போ தான் கரண்ட்டு சேர்ந்துருக்கேன், நீ கீழே இருக்கிற போட்டிருக்கேன்னு. ஸோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ ஃபாசில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாச்சே, அந்த சின்ன ட்ரெயினை பற்றி எனக்கெல்லாம் கவலையே கிடையாது, அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எங்கிட்ட தோத்துதாகணும். ஓ, இவனும் போயிட்டான். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினஸோட பேட்டில் பண்ணலாமா, இல்லை ஏதாவது கண்டுபிடிக்கலாமா, இல்லை ஃபாசில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா? இங்கே தான் இருக்குது. ஓ, போஷன். ஓகே,
இங்க ஏதோ ஆயிட்டே இருக்கு. ஓ ஓஷன் இங்க இன்னொரு ஐட்டம் இருக்கு. ஓ ராயல் கேண்டி. சரி வந்ததான் வந்துட்டோம், இவங்கள பரல் பண்ணிடலாம். ஓகே ஒரு வழியாக அவனை தோக்கடிச்சாச்சு. ஒரு வேளை எங்கிட்டு இருக்கிற பக்கம் ஸ்டீன் பண்ண முடியுமோ தெரியல, பார்க்கலாம். எஸ் ஸ்டீல் பண்ண முடியும். நம்ம பேராஸ் எடுத்துக்கலாம், அது ஒரு நல்ல பொக்கிமான், எவால்வ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே நேராக மாற்றுறாங்களாம் பார்க்கலாம். இவன் யாரு? ஓ இவன் எதுவும் சொல்ல மாட்டான் போல் இருக்கு. நம்மளும் போகிறவங்க எல்லாத்துட்டையும் பேட்டில் பண்ணலாம், அப்போ தான் நம்ம போக்கிமான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பொண்ணோட பேட்டில் பண்ணலாம். ஸோ இந்த பொண்ணுகிட்டே ஜெயிச்சிட்டோம், ஆனால் இந்த பொண்ணுகிட்டே இருந்து திருட முடியாது, அது ஒன்று தான் கவலை. சரி பரவாயில்ல, இனி எவனாவது மாட்டாமல் போயிடுவான். ஓ இங்கே ஒருத்தருக்கா, இவங்கிட்ட திருட முடியும்.
ஒரு வழியாக இந்த பையனை எப்படி தோக்கடிச்சிட்டோம், அதுவும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரி ஒரு போக்கி பண்ண வச்சிருக்கான் நிடுறான். எஸ் ஸோ நிடுறான் மேல் ஸ்டீல் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஓகே கைஸ் நான் இப்போ ஹீல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே நான் ஹீல் பண்ணிட்டேன், இப்போ இந்த பாசல் எங்கே இருக்குன்னு தெரியும் கண்டுபிடிக்கலாம். எனக்கு பாசில் எங்கே இருக்குன்னு ஐடியாவே இல்லை, ஒவ்வொரு பொந்தோ போய் பார்த்தா தான் தெரியும் பாசில் எங்கே இருக்குன்னு. இங்கே ஒரு பேட்டில் நினைக்கிறேன். எஸ் பேட்டில். ஸோ இந்த குட்டி புனையை நான் தோக்கடிச்சிட்டோம், ஆனால் இந்த குட்டி புனிட்டிருந்து நான் எதுவும் திருட போகிறதில்ல, பாவம் பொழைச்சி போட்டும். அங்கே ஏதோ ஐட்டம் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓ தீ, இன்னும் ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் என்ன இருக்குது. அதில் கண்டிப்பாக ஃபாசில் இருந்தே ஆகணும், இதை போய் பார்க்கலாம். இங்கே இன்னொரு பட்டல் நினைக்கிறேன். எஸ்
ஸோ இந்த ஹைக்கரையும் ஒன்று தோக்கடிச்சிட்டோம், அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பேட்டில் இருக்குமா இல்லையான்னு தெரில. ஓ, பிஜி குயிக் அட்டாக் கற்றுக்குச்சு, அது நல்ல விஷயந்தான். சன் அட்டாக் எடுத்துகிட்டு குயிக் அட்டாக் போட்டு வச்சிடலாம். ஓகே, இந்த பந்துக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓ, ஏதோ ஐட்டம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், அதை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். தாபீஸ், இது கீழே ஏதாவது ஐட்டம் இருக்கா? இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, திரும்ப அந்த பந்துக்குள்ளே போயிடலாம். ஓ, திரும்பவும் ஒரு பொந்து, எவ்வளோ பொந்து இருக்குன்னு தெரில. இதுதான் கடைசி பொந்துன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஐட்டாக இருக்குது. ரிவாய், ஸோ ஒரு வழியாக நான் எப்படியோ எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ரூனி இங்கே தான் இருக்கானா? ஓ, ஃபாசில் இங்கே தான் இருக்கு. இவன் தான் ஃபாசிலில் பாதுகாப்பு போல் இருக்கு. ஸோ ரோனி போய் இப்போ மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறான், அதுக்காக நம்ம காவலுக்கு நிற்கணும். ஓ, ரெட்டா பேட்டில், ரெட் கூட பேட்டலா? ஓ மை காட், லெவல் 25! கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியாது. அதைப்படி தான் நடக்கணும், அதைப்படி தான் நடக்குது. ஓ, நான் தோத்துட்டேன், பரவாயில்ல. ரெட் போயிட்டேன்னா என்னாச்சுன்னு தெரியலையே.
என்ன ஷேர் பண்ணுறீங்க? ஓ ஆமாம், அந்த ஃபாசில் இவங்க கூட டெஃபீட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்கள, அதில் ஒரு ஃபாசில் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபயர் ரெட் கதை அப்படி. மேலே போய் என்ன ஆச்சுன்னு தெரில. நீ ஏன்டா அவங்ககிட்ட பாசல் கொடுத்த? வேற வழி உனக்கு இல்லையா? பூனி வேற வந்துட்டான். ஓ என்ன மட்டும் இல்லாமல் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டான் போல் இருக்காங்க. ரெட் ரொம்ப பவர்ஃபுல். யாரோ வராங்க. இவனா? ஸோ அவன் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு முன்னாடி தான் தெரியும் அவன் எப்படி இருப்பான்னு. எஸ் எஸ் ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹெட் குவார்டர்ஸ் போகணும். ஹெட் குவார்டர்ஸ் போய் நம்ம ஜியோவை நின்றுட்டு பேசணும். அப்போ தான் இவன் யார் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் ஹெட் குவார்டர்ஸ் போகணும். ஓகே இப்போ நம்மளும் ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டோம். அடுத்த டைம் நம்ம ஜியோ மணிகிட்ட என்ன நடந்துச்சுன்னு பேசலாம். ஓகே கைஸ் பை, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.